ஹேகாய்ஸ், திஸ் இஸ் சௌ ஜூன் சௌமி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டீனேஜர்ஸோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். டீனேஜர்ஸ் யாருனா, 13 வந்து 19 வரலையும் இருக்கவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சி. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா, அப்பா அம்மாட்ட திட்டு வாங்குறது நம்ம லைஃப்பில் ஒரு காமனான விஷயம். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, டீனேஜர்ஸ் அவங்க அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கும்போது அவங்களோட பிரைன் மோஸ்ட்லி ஷடவுனாக தான் இருக்கும். எதை பற்றியும் அவங்க சிந்தனையே இருக்காது. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன்லேருந்து அவங்க அம்மா எவ்வளோ தான் கழுவி கழுவி ஊற்றினாலும் நம்ம டீனேஜ் பிரதஸ்பதிகள் அவங்க வேலையை ஜாலியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 2 என்னென்னா, நிறையா டீனேஜர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அப்படி ஆர்கியூ பண்ணுற டீனேஜர்ஸ் அதிகமாக எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. ஃபேக்ட் நம்பர் 3 என்னென்னா, டீனேஜர்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட லைஃப்பில் 80% ஆஃப் கான்வர்சேஷன் கம்ப்ளைனிங்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அவங்க அம்மாட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு நைட் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட போட்டு கொடுக்குறத கூட வச்சுக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 4 என்ன, டீனேஜோட ஃபேவரட் சாங்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்களோட பாஸ்ட் எமோஷனல் ஈவெண்ட்ஸை லிங்க் பண்ணுற மாதிரி அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 5 என்னென்னா, டீனேஜர்ஸோட லைஃப் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் பெஸ்டான லைஃப்னு சொல்கிறாங்க, மோஸ்ட் வெஸ்டான லைஃப்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பெஸ்டான லைஃப் ஏன் சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே அவங்க ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுற டைம் இது டீனேஜர்ஸ் டைம் தான். இதை பற்றி அதிகமாக கவலை இருக்காது. மோஸ்ட் வெஸ்டான டைம் என்னென்னா, டீனேஜர்ஸோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த டீனேஜிங் கூட தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்கூலிங்கும் ஆஃப்டர் ஸ்கூலிங்கும் இந்த டீனேஜர்ஸ்குள்ளே தான் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு வெஸ்டான பீரியடுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6 என்னென்னா, டீனேஜர்ஸ் தூங்கி கனவு காணும்போது அவங்களோட ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தான் இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 7 என்னென்னா, இந்த ஃபேக்ட் வந்துட்டு குறிப்பிட்டு டீனேஜர்ஸை வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லா குரூப் ஏஜ் குரூப் பர்சன்ஸுக்கும் இது வந்துட்டு செட் ஆகும். என்னென்னா, டியர்ஸ் நம்ம அழுகும்போது நம்மளோட லெஃப்ட் ஹைலேருந்து கண்ணீர் வந்ததுன்னா அது பெயினை குறிக்குமா, அதே ரைட் ஹைலேருந்து வந்ததுன்னா நம்மளோட ஹாப்பினஸ் குறிக்குமா. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நோட்டீஸ் பண்ணுறது. பின்ன அழுகும்போது போய் ஒரு ஒரு டைம் கண்ணாடியை பார்க்க முடியும். அவ்வளோதான், முடிஞ்சது. நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்லேயே உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு